இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் இருக்கோம். ஏ எஸ் பிகாஸ் மதுரை மூடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இப்போ நான் வந்து மதுரையில் முதலியார் இட்லி கடை அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன். எஸ் இது வந்து எங்க பார்த்தீங்கன்னா வந்து கோரிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அவன் ஒரு 60 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம இங்கே போயிட்டு இப்போ வந்து இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இட்லி, அதாவது இவங்க சொன்ன ஒரு இட்லி, இந்த முட்டை இட்லி அண்ட் சிக்கன் முட்டை இட்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை தோணிடுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி இட்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ முட்டை தோசை சாப்பிட்ருக்கோம், சிக்கன் தோசை சாப்பிட்ருக்கோம், இந்த முட்டை இட்லி அப்படிங்கிறத நம்ம உள்ளே பார்ப்போம். லெட்ஸ் கோ. நிறைய ஒரு டிவிலிருந்து கைதாளி டிவிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த இட்லி சாப்பிடணும், இது ஒரு புது வகையான டிஷ் இன் மதுரை. ஸோ மதுரையில் ஃபுட் நல்லாயிருக்கும் அண்ட் இந்த புது வகையான டிஷ் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஸோ லெட்ஸ் ட்ரை இட், உட்காந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த முட்டை இட்லி தான் வந்து நம்மளோட மெயின் மோட்டோ ஆஃப் கமிங் இயர். ஏன்னா இது ஒரு இட்லி கடை, இங்கே முட்டை இட்லின்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷு. ஸோ லெட்ஸ் ட்ரை இட். அதெல்லாம் அந்த இட்லியை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பொடியாக்கி ஒரு கொத்து பரோட்டா போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து அந்த இட்லியை வந்து பொடியாக்கி அதில் வந்து சால்னா ஊற்றி அண்ட் இதை முட்டை போட்டு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சிக்கன் வேணால் சிக்கன் லைக் சொன்னால் சிக்கன் ஆட் பண்ணி கொடுப்பாங்க, சிக்கன் முட்டை இட்லி ஆயிடும். ஏன்னா மட்டன் போட்டால் மட்டன் முட்டை இட்லி ஆயிடும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கொத்து பரோட்டா கொத்து இட்லி அந்த மாதிரி, கொத்து பரோட்டா கொத்து இட்லி ஆயிடுச்சு. லெட்ஸ் ட்ரை. இதோ ஒரு ஸ்பூன் ஃபார் யூ அண்ட் ஒரு ஸ்பூன் ஃபார் மீ. அதே தான் நான் சொன்ன தெரியுமா, அந்த அந்த கொத்து பரோட்டா, அதே அந்த கொத்து இட்லி. இப்போ எப்படின்னா வந்து கொத்து பரோட்டா சாப்பிட்றது கொஞ்சம் அது என்னதான் வந்து நைஸாக ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுக்கு, இது அதோட ஈஸியாக இருக்குது, மாவு மாதிரி கரையுது வாயில் போன முக்கியமாக. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஆல்சோ வந்து ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்ட ஃபீலிங் வருது. ஆனால் ஒரு கொத்து அந்த சால்னா அந்த முட்டை அந்த ஒரு ஹிட் ஹிட்டு கிடைக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பார்க்கறதுக்கு இருந்தாலும் பட் சாப்பிட்றதுக்கு அப்படி இல்லை. வேணும் நம்ம இன்னும் கொஞ்சம் குழம்பு வாங்கி ஊற்றிக்கலாம். கொஞ்சம்
காலம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா எனக்கு சூப்பராக இருக்குது. தட் வாட் ஐ ஃபீல். அண்ட் ஆல்சோ இங்கே இது மட்டும் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெஜ் வெஜிடேரியனாக நீங்கள் வரீங்கன்னா வந்து உங்களுக்கு நாலு வகையான சட்னி இருக்குது. ஒன்று வந்து வெங்காய சட்னி, இன்னொன்று வந்து எள்ளு சட்னி, இன்னொன்று வந்து தேங்காய் சட்னி, இன்னொன்று சட்னி மல்லி சட்னி. யா ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் வித் மல்லி சட்னி ஃபர்ஸ்ட். வெங்காய வெங்காயம் வெங்காய சட்னியில் வெங்காயம் தான் நம்ம இது பண்ண முடியும். எனக்கு வெங்காயம் வந்து வதங்கி இந்த வெங்காயம் போட்டு இந்த சில டைம் வந்து வெங்காயம் வந்து இதுலலாம் வரும். இப்போ என்ன இந்த தேங்காய் துவையிலலாம் வந்து வெங்காயம் நினைச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அப்போலாம் எனக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி வெங்காய சட்னி பண்ணும்போது முன்னாடி பெரிய ஃபேன் ஆஃப் இட். பஜ்ஜிக்கு இந்த வெங்காயம் இந்த வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்ஸ் குட். தேங்காய் சட்னி அண்ட் எள்ளு எள்ளு நல்லா திக்காக இருங்க. இட்ஸ் குட் ஆஸ் வெல். கொஞ்சம் காரம் அதிகம் அந்த எள்ளு சட்னியில். எள்ளோட அந்த ஒரு அப்படியே அந்த ஒரு கிரிமினஸ் அந்த ஒரு எள்ளு சட்னி செய்யும் போது லைட்டாக ஒரு பிசு பிசு தன்மை கூட அது இருக்குது. பட் தென் இதில் அவுட் ஆஃப் ஆல் மை ஃபேவரட் வுட் பி மல்லி சட்னி அண்ட் சாம்பார் இங்கே இருக்கு. சூப்பரான ஒரு சாம்பாருங்க. நல்ல நல்ல சாம்பார். இந்த சாம்பாரில் எனக்கு சீரக அவசியம் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா அந்த காய்கறிலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சாம்பாரும் மல்லிக்கட்டியும் போட்டு லைட்டை மிக்ஸ் பண்ணி அப்படின்னா யூ வில் லவ் இட். நாட் ஒன்லி திஸ், நீங்கள் சிக்கன் அந்த ஃப்ரை இருக்குது, குடல் ஃப்ரை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இட்லி வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு குடல் ஃப்ரையோட சேர்த்து குடல் ஃப்ரை பாருங்க. ஐயோ சாப்பிட்டா அனைத்து சினிமா நல்லா நினைக்கிறேன். வெங்காயம் நல்லா தூக்கலாக போட்டு பெஸ்ட்டான ஒரு குடல் ஃப்ரை. குடலோட வாசம் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, அந்த அளவுக்கு அதிகமான ஒரு குடல் வாசம். இதுதான் குடல் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. நல்லா இந்த மாதிரிண்ணா இதெல்லாம் நல்லா வந்து அவங்க வந்து இந்த கல்லில் வந்து நல்லா பொறிஞ்சு அந்த இந்த ஐட்டம் இந்த சுண்டுனா வரும் தெரியுமா அந்த ஐட்டம் இதெல்லாம் விடாமல் அப்படியே வந்து எடுத்து திங்கணுங்க. கல்லில் வந்து இந்த சுரங்க மாதிரி வருது இல்லை, அது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நான் கிட்டக்கு பாருங்க இந்த மேட்டர் அது. ஹலோ, நீ வந்து வெட்னஸ்டே தக்காளி வந்தோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எதுவுமே வந்து ஃப்ரெஷ்னஸ் இல்லாமலாம் கிடையாது. நடுத்து கறி தோசை. ஸோ இங்கே வந்து கறி தோசை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஐயே லோகதேஷ் ஒரு கறி அழகாக வந்து வெளியே விழுது. முட்டையோட சேர்த்து போட்டதுனால நிறையா மட்டன் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். முட்டை இட்லி எவ்வளோ வந்து பிரைஸு? 70 ரூபா. முட்டை இட்லி 70 ரூபா. சிக்கன் முட்டை இட்லினா 170. 170. மட்டன் ஒன்பது 170. அப்புறம் அந்த கறி தோசை 170. 170. ஆமாம். அதை பர்ச்சேஸ் எல்லாமே அதே ரேட்டு. டிஷ்ஷு
அந்த சிக்கன் மட்டன் ஆமா சரி மட்டன் வந்து 120 சிக்கன் வந்து 90 ஸோ கைஸ் இங்கே பாருங்க சாப்பிட்டாச்சு வேற லெவல் ஃபுட்டுங்க நான் இன்னைக்கு மதுரைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட் இங்கே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தேன் அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஐ ஆஸ்க் நம்ம ப்ரோ எங்கே இருக்காரு எங்கே எங்கே இருப்பார் விவேக் ப்ரோட்ட கேட்டேன் அண்ட் விவேக் ப்ரோ ஆனந்த் ப்ரோ ஆனந்த் ப்ரோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் இங்கே மதுரையில் ஸோ இவர்கிட்ட கேட்டப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க அதாவது முதலியார் இட்லி கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஸோ வி ஆர் ஹியர் வித் இவங்களோட ஐடியாவோட தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்களா ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே ஃபேவரட்டான ஃபுட் என்ன ப்ரோ இங்கே அந்த போன்லெஸ் சிக்கன் ப்ளஸ் அந்த குடல் போன்லெஸ் சிக்கன் குடல் இட்லி எனக்கு அந்த அந்த குடலும் இட்லி ரொம்ப பிடிச்சிருக்கேன் குடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை குடல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பராக ப்ளஸ் அந்த குடல் தமிழ் தமிழ் கரெக்டாக இல்லை ப்ரோ நான் வந்து வந்தார் ப்ரோ எங்கே போயிருக்காருன்னா வாழைப்பழம் வாங்க போயிருக்காரு வேற லெவல் ப்ரோ செவ்வாழை எனக்காக வாங்க போயிருக்காரு ஸோ பாய் சொல்லிக்கோங்க ஓகே மாமா சாப்பிட்டீங்க என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு நான் இட்லி பொடி பண்ணியிருக்கிறது பிடிச்சிருந்துச்சு இட்லி பொடி பண்ணது பிடிச்சிருச்சு ஓகே ஸோ நான் இங்கே ஒன்றா சொல்லிடுறேன் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அட் த டாப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடல் சும்மா அப்படி பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வாயிலே வந்து ஐ வாஸ் லைக் ஓ மை காட் நல்லா கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டேன் அண்ட் இட்லிக்கு அந்த ஒரு சைடு வந்து அமேசிங் அமேசிங்காக இருக்கும் தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அண்ட் அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இட்லி அந்த முட்டை இட்லி சரிங்களா அந்த முட்டை இட்லி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக குழம்பு போட்டு போய் சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே பரோட்டாவும் இருக்குது இங்கே பரோட்டாவும் இருக்குது கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு ஓகே இங்கே பரோட்டாவும் இருக்குது பட் தென் இந்த இந்த இடம் பேரே வந்து முதலியார் இட்லி கடை அப்போ நம்ம வந்து இங்கே வந்து பரோட்டா சாப்பிட்றது வந்து நியாயமாக இருக்காது கண்டிப்பாக இட்லி சாப்பிட்றது நியாயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்க பொடி மாஸ் மாதிரி இருக்கிற ஒரு 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 கொத்து இட்லி நீங்கள் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முதலியார் கடை இட்லி வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் போட்டி தே ஹவ் வெரி குட் போட்டி அண்ட் அந்த சிக்கன் மசாலா இருக்குது தெரியுமா அது கூட நல்லா இருந்துச்சு ஆல்சோ உங்கள்கிட்ட மட்டனும் இருக்குது பார்த்து நான் சாப்பிடல அண்ட் இறால் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் கறி தோசை இருந்துச்சு கறி தோசை வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த மட்டனோட வாசம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அண்ட் இவங்க கிட்ட அந்த வைக்கிற நாலு வகையான சட்னி இவரோட மல்லி சட்னி வேற லெவல் அண்ட் அதுக்கப்புறம் அந்த எள்ளு சட்னி நல்லா இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் அதுக்கடுத்து வந்து வெங்காய சட்னி ஸோ சம ஒரு ஃபைண்டுங்க இது நான் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே சாப்பிட்றேன் இந்த இட்லி கடையில் அண்ட் ஐ லவ் இட் ஸோ இந்த முதலாளி இட்லி கடையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் இதுக்கப்புறம் சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்குது கோரிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது இதுதான் கோரிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் இதான் கோரிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு அப்படியே இந்த பக்கம் இருக்குது நீங்கள் மேலே போட்டிருக்க முதலாளி இட்லி கடை சொல்லிட்டு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மை சேனல் அண்ட் சீக்கிரம் வரும் இன்னொரு வீடியோ நாட் இன் மதுரை பிகாஸ் மதுரையில் ஒரு வீடியோ தான் பண்ணேன் சரிங்களா பை பாய் சி யூ